கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்ட என் சமகால சுகவாசிகள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கக்கூடிய டாபிக் தான் ஏன் அப்படின்னா வரலட்சுமி விரதம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா இவன் இந்த மாதிரி சேனல் போறானே அப்படின்ட்டு யோசிக்கலாம் அது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதா கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்னா எப்போ வரும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரும் ஓகேங்களா இதுல என்ன வரலாறு நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம வரலாறு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம் அப்போ இதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயமே அதனுடைய வள வரலாறு பத்தியோ அதனுடைய சிறப்புகளை பத்தியோ தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அது மேன்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு முனிவரோ ஒரு தேவர்களோ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த விரதத்தை இருக்க சொல்லி சொல்லவே இல்லை அப்ப யார் தான் அது சொன்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம எந்த கடவுளுக்கு விரதம் இருந்து ஆஹ் செய்யறோமோ அந்த தெய்வமே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த விரதம் இருக்குதா இருக்க சொல்லி சொன்னதா ஒரு வரலாறு சொல்றாங்க என்ன அப்படின்னா சாருமதி அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் வராங்க அந்த கல்யாணம் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் கணவன் இவங்க மீது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பக்தியோடவும் பரிவோடவும் இருக்காங்க ஸோ பிளஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய உற்றா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த பெண் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அன்பாவும் பரிவாகவும் இருக்காங்க இதை பார்த்து மகாலட்சுமிய வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வியந்து போனாங்க ஒரு பெண் அந்த புகுந்த வீட்டுக்கு எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருக்காங்க அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருமதி கிட்ட மகாலட்சுமியே இறங்கி வந்து சாருமதி கிட்ட என்னுடைய விரதம் அதாவது என்னுடைய வரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தேதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு சொன்னதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்த விரதத்தை முறையா செஞ்சாங்க அப்படின்னா அந்த கடவுள் நிரந்தரமா அந்த வீட்டுல தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றது வரலாறு இந்த வந்து பார்த்தோம்னாக்கா மகாலட்சுமி அந்த சாருமதி அப்படின்ற பெண்கிட்ட வந்து பாத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே இப்போ நம்ம நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆடி மாசம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றோம் இன்கேஸ் நம்மளால் அந்த விரதம் வந்து பார்த்தா இருக்க முடியல ஒருவேளை வந்து பாத்தோம்னாக்கா பெண்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம் வெளியூருக்கு போயிருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனால வந்து பார்த்தோம்னா அந்த விரதம் அவங்களால இருக்க முடியல அப்படின்னா இந்த விரதம் தவறி போயிடுச்சு இதோட அடுத்த வருஷம் தான் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்ல இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஓகே இன்கேஸ் என்னால இந்த வெள்ளிக்கிழமை இருக்க முடியல வெளியூர்ல இருக்கும் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கலாம் இல்ல அந்த டைமு நான் வந்து பார்த்தோன்னா வெளியூர்ல இருக்கேன் எங்கேயோ சுச்சுவேஷன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அதாவது நவராத்திரின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒன்பது நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமில இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கு இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தா இந்த விரதம் இருக்கு எங்க வீட்டில் இந்த விரதம் இல்லை ஸோ எங்க வீட்டில் இந்த வழக்கம் இருக்கு இந்த எங்க வீட்டில் இந்த வழக்கம் இல்ல அப்ப இந்த வந்து பாத்தோம்னா யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிறைய கொஷின்ஸ் வருது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க மாமியார் செஞ்சுருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தினா அந்த மருமகளும் செய்வாங்க அவங்க பண்ணலாம் அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கு ஸோ நான் வந்து பாத்தினா கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா வீட்டில் இருக்க பழக்கத்தை அவங்களும் கண்டினியூ பண்ணலாம் இல்ல எங்க அம்மா வீட்லயும் எனக்கு இல்லை எங்க மாமியார் வீட்லையும் இல்ல அப்ப நான் புதுசா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா பண்ணலாம் ஆனா எந்த ஒரு விரதத்தையும் அந்த ஒருத்தருக்கிட்டையும் வந்து பாத்தினாக்க ஃபோர்ஸ் பண்ணி நீ தான் ஆகணும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த விரதத்துக்கான பலன் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப புதுசா நான் பண்ண போறேன் அப்படின்னாலும் அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா அந்த விரதத்தை வந்து பாத்தினா தாராளமா பண்ணலாம் அப்படின்றதுதான் இதனுடைய விஷயமே ஓகே இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்ன பலன் இருக்கு அப்படின்றதுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு செய்கிறாங்க யோசிக்கிறாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இத என்ன பலன் அப்படின்னு எதிர்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி பெண்கள் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் இருக்கலாம் கன்னி பெண்கள் இந்த விரதம் இருக்கலாம் அவங்க எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைஃப் அப்படின்றது அந்த கணவனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால அந்த கணவன் சிறந்த கணவனாகவும் நல்லவனாவும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பூஜையை வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க மேற்கொள்ளலாம் சோ அந்த கணவன் சிறந்த கணவனாக வந்துட்டாலே அந்த பெண்ணுக்கு அந்த வாழ்க்கை முழுக்கவும் இருக்கக்கூடிய சந்தோஷங்க கிடைச்சிரும் அதனால கன்னி பெண்கள் இந்த ஒரு விரதத்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுமங்கலை பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களும் இருக்கலாம் அவங்க எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கணவனுடைய ஆயுள் சுரக்கவும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையவும் பிளஸ் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் பிளஸ் அவங்களுடைய நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வீட்டில் எப்பவுமே லட்சுமி கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காகவும் இவங்க இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்போ ஒருத்தர் வரலட்சுமி வணங்குவதன் மூலம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இத வரலட்சுமி நோன்பு எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மனைல அரிசி மாவும் கோலம் இட்டு அதுக்கு மேல தட்டுல தாமலை தட்டு வச்சுக்கலாம் அதுல வந்து பாத்தோம்னாக்கா வெள்ளி வெள்ளித்தட்டும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா செம்பு தட்டு இருந்தாலும் செம்புத்தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பச்சரிசியை பரப்பி வச்சுக்கணும் இன்கேஸ் பச்சரிசி இல்லை அப்படின்னா நெல்லையும் பரப்பி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய குடம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலசக் குடம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று செம்பாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெள்ளிக்கூடமாக இருக்கணும் கண்டிப்பாக எவர் செல்வர் குடம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த வெள்ளிக்கூடம் அப்படி இல்லைன்னாக்கா செப்பு குடத்தை வச்சு அதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா மஞ்சள்லாம் பூசி நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உள்ள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அரிசி நம்ம யூஸ் பண்ண கீழே போட்டதையே பச்சரிசியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குடத்துக்கு உள்ளவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்காவாசி அளவுக்கு நிரம்புற மாதிரி அந்த பச்சரிசியை போட்டு நிரப்பிக்கணும் பச்சரிசி போட்டு நிரப்பிக்கணும் அப்படி நிரப்பினதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எலுமிச்சை பழத்தை ஒன்று போடணும் அந்த எலுமிச்சை பழம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா புள்ளிலாம் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி எலுமிச்சு பழத்தை உள்ள போட்டுக்கங்க ப்ளஸ் ஜாதிக்காய் ஏலக்காய் மாசிக்காய் கிராம்பு காதோளை கருமணி இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கணும் இல்லை நான் இதெல்லாம் போடல அப்படின்னாக்கா மஞ்சள் தண்ணி உள்ள வச்சுக்கூட நம்ம அதை சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையெல்லாம் உரிச்சிட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடத்துடைய வாயிலில் இலையை வச்சு அந்த தேங்காய் வச்சிடணும் அதுக்கப்புறமா சாமியுடைய முகம் அந்த முகம் இருந்தால் முகத்தில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த குடத்தை வச்சு கூட பண்ணலாம் அப்படின்றாங்க அந்த முகம் வெள்ளி முகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த குடத்துக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரிசி அந்த எல்லாம் போடும்போது உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸ் போடலாம் அப்படின்றாங்க அதாவது வெள்ளி காயின் இருந்தா காயின் போடலாம் இல்லைன்னா தங்கம் இருந்தா தங்க காயின் போடலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஆர்டினரியா இருக்கக்கூடிய காயின்ஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காயின்ஸே வந்து பாத்தோம்னாக்கா ஒம்போதோ இல்ல பதினொன்னோ அப்படின்ற மாதிரி கவுண்டிங்ல உள்ள போடலாம் அப்படின்றாங்க தங்க காசு தான் போடணும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து தொண்டர் பண்ண வேணாம் அந்த குடத்தை அலங்காரப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு எடுத்து போய்த்து விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெடிமேட்டாக கடையில் கிடைக்கிற அந்த துணியை அதை வாங்கி கூட வந்து பார்த்தோம் அந்த குடத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம அது உள்ளே யூஸ் பண்ற அந்த அரிசியை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இனிப்பு வகையை தான் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அரிசியை வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பொங்கலோ இல்லை பாயசமோ இல்லை சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க அதே மாதிரி அதில் வைக்கக்கூடிய தேங்காயும் அதே மாதிரி இனிப்பு பலகாரம் செஞ்சு தான் சாப்பிட்ணும்னு சொல்றாங்க அரிசியும் தேங்காய் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு பலகாரம் செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் வழக்கம் அப்படின்றாங்க இந்த மாதிரி ரெடி பண்ண அந்த மனையை வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமியை வீட்டு வாசல்ல வச்சு தீபம் காட்டி பூஜை மூலயத்துன்னு போயிட்டு வச்சு சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரலட்சுமி விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த பூச்சியை செஞ்சு சாமியோட அருளில் பெறுங்க ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மின்மினி பூச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்